பெருந்தொற்றிலிருந்து ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்ததாகவும் சிகிச்சை பலனின்றி இருபத்தி மூணு பேர் உயிரிழந்ததாகவும் தமிழக சுகாதாரத்துறை நேற்று வந்து தெரிவிச்சிருந்தாங்க சென்னையில் பெருநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அறுநூத்தி பதினைந்து பேருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐநூற்றி ரெண்டு பேருக்கும் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு என்றும் தமிழகம் முழுவதும் இருபத்தைந்து மாவட்டங்களில் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பு உயர்ந்து வருகிறது அப்படின்னும் தமிழக அரசு நேற்று அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி தமிழகத்தில் தினமும் நாளுக்கு நாள் இந்த கொரோனா நோய் தொற்று அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் நேற்று பாத்தீங்கன்னா சென்னையில் மெரினா கடற்கரையில் சனிக்கிழமை அன்று முகக்கவசம் மற்றும் தனிநபர் இடைவெளி என்று மக்கள் கூட்ட கூட்டமாக அலைமோதியிருக்காங்க பெரும் தொற்று பரவும் அபாயமும் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு இதனால் வார இறுதி நாளான சனிக்கிழமை விடுமுறை கொண்டாடும் விதமாக மெரினா முதல் பட்டினப்பாக்கம் வரை மக்கள் குடும்பம் குடும்பமாக கடற்கரையில் குவிந்தார்கள் ஏற்கனவே தான் அதிகமாக வந்து கொரோனா தொற்று அதிகரித்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நேற்று கூட்டம் கூட்டமாக கடற்கரைக்கு மக்கள் எல்லாமே வந்திருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் மற்றும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமல் அப அபராதம் விதிக்கப்படும் சொல்லி மாநகராட்சி சார்பில் வந்து அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாலும் அதெல்லாம் வந்து பெருமான நபர்கள் வந்து அதை கண்டுக்காமையே முகக்கவசம் அணியாமலும் தனிநபர் இடைவெளியை பின்பற்றாமலும் கடற்க கடையில் குவிந்திருக்காங்க ஏற்கனவே தமிழக அரசு நாங்கள் விதிச்சிருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகள் வந்து பலனளிக்கல அப்படின்னா தமிழகம் முழுவதும் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த நிலையிலும் மக்கள் வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்காங்க இதனால் தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதால் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக தமிழக அரசு சனி ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் கடற்கரைக்கு செல்ல தடை விதிச்சிருக்காங்க கடற்கரை பகுதிகளில் போலீசார் வந்து தடுப்புகள் அமைத்து தற்போது இப்போ கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரிச்சுட்டு வருதுன்னு தெரிந்தும் அஜாக்கிரதையாக குடும்பம் குடும்பமாக நேற்று கடற்கரைக்கு போய் வந்து தன்னுடைய விடுமுறை நாட்களை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க முடிந்தாலும் இந்த விடவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்